மறுத்து விட்டானா? அவனை விடவே கூடாது. இப்படியோ குறப்பணிகள் பணத்தோட வர வேண்டும். குறப்பணி உள்ள போட்டோம், அப்புறம் உள்ள போட்டோம். வெயில் போட்டாலும் அசிங்கமா கத்தி சட்டி. சட்டி உள்ள போட்டு மேல பேண்ட் போட்டா அவன் சாதாம, பேண்ட் போட்டு மேல கட்டி போட்டா இவர் சூப்பர்
யாரோ தர்ரு கிடையாது சீரர் ஒரு வார்த்தை கூறியிருந்தார், நானே வந்திருப்பேன். ஊர்ல ரேடியோ போட்டு சீர் லைட் போட்டா என் கத்திக்கு ஆகும், பை தூக்கின்னு வந்துடும். எதுக்கு சோறு போடுமா? ஒரு வார்த்தை கூறுதல் நானே வந்திருக்கேன். அதனால உன் தங்கச்சி என்னுடைய மகன் இருக்கான, அவன் எங்கயோ பார்த்தானாம்பா, அதனால உன்னுடைய தங்கையை மடக்க விட வந்து ஒத்த காலையே நிக்கிறான்பா. நாங்கள் யார் குப்பை மேடு இருவருக்கும் ஏணி வைத்தார். சரி, எனக்கு சம்மதம் இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடிய இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா அம்மனுடைய ஆலய சென்னை அல்லவா அம்மனுடைய ஆடத்துல சுண்டல் தலை வெள்ளம் கொடுத்தாங்கடா உடனே பேசுறாங்க இந்நாட்டு மன்னர் நம் இல்லத்தினாடி வந்திருக்கிறார். பொன்பொருளை களமாடி விட்டு ஏன் எதிர்க்க வந்திருக்க தெரியுமா? நாட்டு இளவரசர் உன்னை எங்கேயோ பார்த்தாராம். நாட்டின் இளவரசர் என்னை பார்த்தாரா? ஆமா அண்ணா, நான் அவரை பார்த்ததே திருமணம் செய்தால் உன்னதான் செய்வேன், இல்லை என்ற தன் உயிரையே போக்கிக் கொள்வேன் என்று உரைத்துவிட்டார். ரூபாய்க்கு நடிக்கிறேன்.
மனதால் எனக்கு மனப்பெண்ணில்லை என்ற மரணத்தில் அடைந்து விடுவேன் என்று மறைத்து விட்டேன். எனக்காக உயிரை விட துணிந்தவரை நானே மனதில் சொல்கிறேன். தங்கை பார்த்தாயா, ஒரு உயிர் பறி போயிடக் கூடாதே. என்னடா சிவாஜி கணேசனுக்கு மேல நடிக்கிறேன், போட்டி போட்டி நடிக்கிறீங்களே வா இளவரசர் இருந்து விடுவாரே அப்படின்னு கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லிட்டேன். நீ இல்லடா தங்கச்சி இல்லனா நாங்க ஒரு ஏழு பேர் இறக்குறோம் ஐயா, கொஞ்சம் அனுப்பி ஐயா. டவுன் பஸ் ஆபரேட்டர் பாருங்க ஐயா, அவன அதுல ஒரு ஆள் தான் அவங்க உள்ள போய் ஒரு மணி நேரம் ஆச்சு. நம்ம என்ன லூசா தனியே பேசுங்க.